ஒரு மனிதன் மது குடிக்கிறான், ஒரு மனிதன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறான், ஒரு மனிதன் தவறான செயல்களை தன் வாழ்வில் தொடர்ந்து செய்கிறான். இதற்கு முக்கியமான காரணமாக அமைவது அவனோடு இருக்கக்கூடிய நண்பன். கல்லூரி வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக இதை நீ தேடவில்லை என்றால் உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்வியாக மாறிவிடும். இதை தேடிவிட்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெற்றியாக மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நண்பன் எப்படியோ அப்படித்தான் இன்னொருவன் இருப்பான். فَلْيَنْظُرْ أَحَدُكُمْ مَنْ يُخَالِلُ. முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், நீ யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறாய் என்று பார், அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றி, நீ செல்லக்கூடிய பாதையின் வெற்றி. இந்த ஒட்டுமொத்த வாழ்வும் பலனுள்ளதாக மாறுவதற்கு அதுதான் குறிக்கோள். இன்று முஸ்லிம் வாலிபர்கள் சிறைச்சாலையில், இன்று முஸ்லிம் வாலிபர்கள் மதுவில், இன்று முஸ்லிம் வாலிபர்கள் போதை பழக்கத்தில். முஸ்லிம் கஞ்சாடிக்கிறார், வாலிபன் காலேஜில் படிக்கிறான். ஒரு முஸ்லிம் வாலிபன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த வார்த்தையை சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், விபச்சாரம் செய்கிறான். ஒரு முஸ்லிம் வாலிபன் லிவிங் டுகெதர் வாழ்றான் இன்னைக்கு, உண்மையா இல்லையா? இங்க இருக்கக்கூடிய பலர்கிட்ட கேட்டா தெரியும், உங்க கூட படிக்கிறவங்க யாருப்பா இப்படி வாழ்றாங்கன்னு கேட்டான். காலம் அப்படி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஹலாலான முறையில் திருமண ஒப்பந்தத்தோடு இணைவதெல்லாம் இன்று காலம் கடந்து விட்டது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட சூழலிலும் பழகலாம், பேசலாம், தொடர்பு கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் எந்த சுதந்திரத்திலும் செய்து கொள்ளலாம் என்ற நிலைமை இந்த உலகத்திலே எம்மை சுற்றி இருக்கிறது. இவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது தெரியுமா? மது குடிப்பது சாதாரண பாவமா? போதைக்கு அடிமையாவது சாதாரண பாவமா? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். வெற்றி வேண்டும் என்றால் மதுவை விட்டு ஒதுங்கிக்கொள், ஷைத்தானுடைய செயல் அது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவன் மதுவை அருந்துகிறான், போதையாகிறான், அதற்கு பிறகு உணர்கிறான், தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். இரண்டாவது முறை மறுபடியும் மது குடிக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், மறுபடியும் திருந்துகிறான், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். மூன்றாவது முறை மது குடிக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், தௌபா செய்கிறான், பாவ மன்னிப்பை கேட்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். நான்காவது முறை மீண்டும் மது குடிக்கிறான். மது என்றால் சாராய கடலை போய் சாராய வாங்கி குடிக்கிறது மட்டுமா மது? மகாமரல் அக்குல் ஃபஹுவ ஹம்ர். எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ எல்லாம் மது. சிகரெட் ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? எல்லாரும் சொல்லணும். ஸ்மோக்கிங் கில்ஸ். பாக்கெட்ல இருக்கா இல்லையா? உன்னை கொன்றுவிடும் இது. உன்னை கொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஹலாலாக்குமா? இது தூய்மையின் மார்க்கம். இங்கே தூய்மைக்கு மட்டும்தான் அனுமதி, தூய்மை இல்லாத எல்லாம் ஹராம். கஞ்சா முஸ்லிமானவன் விற்பனை செய்கிறான், வாங்கி குடிக்கிறான், வாங்கி கொடுக்கிறான். யா அல்லாஹ், நான்காவது முறை மீண்டும் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவன் அந்த மதுவை குடித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ஹக்கன் அலல்லாஹி அய் யஸ்கியஹு மின் ரதகத்தில் ஹபால். நான்காவது முறை அவன் மீண்டும் அதை செய்தால் மூன்று அவகாசத்திற்கு பிறகும், ஒவ்வொரு முறையும் 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்காக தொழாம இருக்கணும் அவசியம் இல்லை. அவன் தொழுதாலும் அதற்கு பலன் இல்லை. நான்காவது முறை மது குடித்தால் இறைவன் அவன் மீது கடமையாக்குவான், நாளை மறுமையில் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளின் சீலையும் சலத்தையும் அவனுக்கு குடிக்க கொடுப்பதே. வேண்டுமா ரதகத்துல் ஹபால் முஸ்லிம் வாலிபர்களே? இல்ல மாஷா அல்லாஹ், எல்லாரையும் பார்த்து கேட்கல,
கேளுங்க, அவங்கள்ட்ட போய் ரதகத்துல் ஹபால் வேணுமா? அதுவும் அல்லாஹ் கொடுக்கணுமா உங்களுக்கு? யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய மோசமான செயல்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. போர்னோகிராஃபி இல்லையா நம்மள்ட்ட? மாஸ்டர்பேஷன் இல்லையா நம்மள்ட்ட? ஹோமோசெக்ஸ், இத்துணை செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிறோம். தவறான படத்தை பார்த்து ரசிப்பதை, தனிமையிலோ நண்பர்களோடு சேர்ந்தோ அதை பார்ப்பதை நாம் ஒரு தவறாகவே கருதவில்லை. அது இயற்கையான ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், மாஸ்டர்பேஷன், இதையெல்லாம் வெளிப்படையாக பேசி ஆக வேண்டிய காலம். இந்த பழக்கம் இல்லாதவர்கள் சமூகத்தில் குறைவு இல்ல மஷா அல்லா. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த நிலைமை மாறிவிட்டது. ஒன்றை கேட்கிறேன், இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் இதை உள்ளத்திலே கொஞ்சம் சுமந்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அறையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது உட்கார்ந்து கொண்டு ஒருவர் தன்னுடைய லேப்டாப்பை ஓப்பன் செய்து தவறான படங்கள் இருக்கக்கூடிய சைட்டில் நுழைந்து தவறான படங்களை பார்க்கிறான். யாரும் இல்லை அவனை சுற்றி. வெளியே, அந்த அறைக்கு வெளியே அவனுடைய நண்பனோ அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய வார்டனோ நடக்கக்கூடிய சப்தம் கேட்கிறது. என்ன செய்வான் அவன்? என்ன செய்வான்? என்ன செய்வான்? பார்ப்பானாதற்கு பிறகு, பார்ப்பானாதற்கு பிறகு பார்ப்பானா? மூடி விடுவான், நிறுத்தி விடுவான். எதையாவது கையில் வைத்து இதை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பான். நான் கேட்கவா ஒரு வார்த்தையை? உன் நண்பனின் காலடி சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை, உன் ஹாஸ்டல் வார்டனுக்கு அவருடைய காலடி சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை எந்த பார்வையும் மறையாத, எந்த செவிகளுடைய சப்தமும் எல்லாம் செவி ஏற்கக்கூடிய, எல்லாம் அவனுக்கு வெளிச்சமோ, எதுவும் அவனுக்கு மறைய முடியாதோ, எல்லா மறைவான ஞானங்களும் யாருக்கு இருக்கிறதோ, ஒரு இலை இந்த பூமியில் விழுந்தால் கூட யார் பார்ப்பானோ, நீங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக யார் இருப்பானோ, நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக யார் இருப்பானோ, நீங்கள் குறைவாக கூடுதலாக எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் யார் எம்மோடு இருப்பானோ, அந்த இறைவனுக்கு ஏன் கொடுக்கவில்லை? உன் பெற்றோருக்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உன் நண்பன் பார்த்து உன்னை இழிவானவனாக கருதி விடுவான் என்பதற்காக நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் உன்னை சதா நேரமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன் உரிமையாளனுக்கு நீ கொடுக்கவில்லை? இதை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضا. நாளை மறுமையில் என் சமூகத்தில் ஒரு கூட்டம் வரும், திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வரும். ஆனால் அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் தூசிகளாக மாற்றி விடுவான். யார்? நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? விபச்சாரம் செய்வார்களா? இல்லை. இணை வைத்தார்களா? இல்லை. தொழமாட்டார்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவனும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வான். ஆனால் அவனுடைய நன்மைகள், அவன் தொழுகை, அவன் நோன்பு, அவன் நல்லறக்கள் எல்லாம் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். ஏன்? தனிமை என்று வந்தால், யாரும் அவனை கண்காணிக்கவில்லை என்ற நிலை வந்தால், அவனை யாரும் பார்க்கவில்லை என்ற நிலை வந்தால், இறைவனுடைய சட்டங்களை முறித்து விடுகிறான், அதை மீறி விடுகிறான். அல்லாஹ் ஹராமாக்கியதை அந்த நேரத்திலே ஹலாலாக்கிக் கொள்கிறான்.
இந்த செயலை செய்பவனுடைய நன்மைகள் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். நாம் செய்யக்கூடிய பாவங்களின் விபரீதம் மிக பெரியது. மரண நேரத்தில் நமக்கு தெரியும், கபரில் வைக்கப்பட்டு மண்டப்புக்கு என்று கேட்கும் போது எமக்கு தெரியும், ரப்பு யார், ரப்பி அல்லாஹ் என்று சொல்லிவிட முடியுமா? அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கும் போதும் நான் தவறான படங்களை பார்த்து கொண்டிருந்தால், சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, இந்த பாவத்தில் எல்லாம் விடுபட்டு இவ்வாழ்வை சீராக்க வேண்டும் என்றால் நல்ல நட்பை தேடிக்கொள்ளுங்கள். உங்களை சுத்தி என்னைக்குமே நல்ல உங்களை வச்சுக்கோங்க. தொழுகையாளியை வைத்துக்கொள், தொழுகை உனக்கு இயற்கையாக வரும். நோன்பாளியை வைத்துக்கொள், நோன்பு உனக்கு இயற்கையாக வரும். பாவங்களை பாவங்களாக கருதக்கூடியவரை வைத்துக்கொள், பாவத்தை பாவமாகவாவது கருதுவாய். இல்ல, என் நண்பர்கள் எல்லாம் சிகரெட் அடிப்பாங்க, நான் சிகரெட் அடிக்க மாட்டேன், நான் ரொம்ப ஸ்மோக்கிங்ல இருந்து விடுபட்டவன் தான், அவங்க தான் தண்ணி அடிப்பாங்க, நான் தண்ணி அடிக்க மாட்டேன், அவங்க தான் பெண்களோட போவாங்க, நான் போக மாட்டேன். இப்படி ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இருந்தால் இரண்டு இருக்கும். ஒன்று, அதை அனுமதிப்பாய் செய்வதற்கு. இரண்டாவது, உள்ளத்தில் இயற்கையாக மாறும், இதுவெல்லாம் பாவமே இல்லை என்று மாறுமா வராத. தொழுகையை விடுபவர்கள் உங்களுடைய அறையில் இருந்தால் தொழுகையை விடுவதை பாவமாக கருதவே மாட்டாய். ஆயிரம் பயான் கேட்ப, ஆயிரம் அறிவுரைகளை கேட்ப, ஆயிரம் தாழ்வாவை கேட்ப, ஏறாது மண்டையில். ஏன் நீ அதை பார்க்கல, அதை பாவமா பார்க்கல? ஒரு தொழுகையை விட்டால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு துடிக்கக்கூடியவனிடத்தில் நட்பு வைத்தால் நீயும் துடிப்பாய், இயற்கையாக உள்ளம் துடிக்கும். அதனால் தான் சொன்னார்கள், ஃபல் யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில்.